வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்ன பதவி, எவ்வளோ காலி பண்ணிடும், என்ன சம்பளம், எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறது, முழு தகவல் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வாக்கின் இன்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4/9/2019 ஐடிஐ முடித்தவர்களுக்கும் 5/9/2019 டிப்ளமோ முடித்தவர்களுக்கும் காலையில் 9 மணிக்கு இந்த செலெக்ஷன் நடைபெறும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கு தான். இதுவரைக்கும் ஐடிஐ படித்தவர்கள், டிப்ளமோ படித்தவர்கள் அப்ரண்டிஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் பயன்படும். ஸோ அதனால் அப்ரண்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு ஃபஸ்ட்டு ஃபிட்டருக்கு 6 காலி பணியிடங்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7574 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டர் 1 இயர் ட்ரைனிங்கு, அடுத்து டர்னரில் 1, அடுத்து ஐடிஐ டர்னர் முடிச்சிருக்கணும் 7574, மெஷினிஸ்டில் 2, மெஷினிஸ்ட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்டருக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ வெல்டர் படித்தர் 1 காலி பணியிடங்கள், 1 இயர் இவங்களுக்கு 6732 இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு. எலக்ட்ரிஷியன் பதவிக்கு பார்த்திங்கன்னா அடுத்து 6 காலி பணியிடங்கள், ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடித்திருக்க வேண்டும், 1 இயர் ட்ரைனிங் பீரியடு 7574 ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பதவி ஒயர்மேனுக்கு 6 காலி பணியிடங்கள், ஐடிஐ ஒயர்மேன் முடித்திருக்கணும், 1 இயர் 7574 பர் மந்த் வந்து ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி கண்டிஷனுக்கு 3 காலி பணியிடங்கள், இதுக்கு ஐடிஐ ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக்கு 1 காலி பணியிடங்கள் 7574 பர் மந்த். அடுத்து பாஷா 5 காலி பணியிடங்கள், ஐடிஐ கோப்பா படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க, 1 இயர் வந்து 6732 வந்து ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு. ஸோ ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டுக்கு 2 காலி பண்ணி எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க ட்ரைனிங் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வருடம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. முதல் வருடத்திற்கு 6732 இரண்டாவது வருடம் 7574 சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 32+4 36 காலி பண்ணங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் அன்ரிசர்வில் 16, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 6, எஸ்டியில் 3, இடபிள்யூஎஸ்சில் 5, டோட்டலாக 36. ஸோ ஐடிஐ முடித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4/9/2019 காலையில் 9 மணிக்கு சிஎஸ்ஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காலேஜ் ரோடு காரைக்குடியில் தான் இன்றி நடைபெறும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ளமோ படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் 1 காலி பண்ணிடுறாங்க, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் 1 இயர் ட்ரைனிங்க்கு 7574 ஸ்டைஃபண்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு 1 காலி பணியிடங்கள், இதுக்கு 1 இயருக்கான ட்ரைனிங் 7574 ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பதவி பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பதவி, ஒரு பதவி அன்ரிசர்வுக்கு, ஒரு பதவி எஸ்சிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்றைய 5/9/2019 காலையில் 9 மணிக்கு சிஎஸ்ஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காலேஜ் ரோடு காரைக்குடியில் தான் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடுக்கு ஐடிஐ ட்ரேடு படித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அதேமாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும் டெக்னிக்கல் அப்ரண்டிஸுக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி 2017க்கு அப்புறம் படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு, 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு, 10 இயர்ஸ் வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டுன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாம் வந்து அஸ் பர் அப்ரண்டிஸ் ரூல் ப்ராரம் உண்டு அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அதில் என்ன டேபிள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி அப்ரண்டிஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்க இயலாது. அப்ரண்டிஸ் ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொல்லிட்டு அதுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ட்ரேட் அப்ரண்டிஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா www.apprenticeship.gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் மூலியமாக ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதில் வந்து பதிவு பண்ண முடியும். ரிஜிஸ்டர் இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டு இருக்குது, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1 www.mhrdnats.gov.in கிளிக் என்ரோலில் கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு 1 டே கூட ஆயிடுது. ஸ்டெப் 2 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்யூஸ்ட் மனுப்போங்க, ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போங்க, அப்லோடு உங்களோட ரெசியூம் டீட்டெயிலே அப்லோட் பண்ணுங்கள், சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமில் போய் சிஎஸ்ஐஆர் செக்ரிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி நான் மட்டும்தான் சர்ச் பண்ணி இதை கிளிக் பண்ணி நான் மட்டும்தான் உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் செக்ரியில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ண முடியும், இல்லாட்டி இதில் பண்ண முடியாது. எந்த தகவல் தான் இதுமாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான இன்டர்வியூ வரவங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்து சொந்த செலவில் தான் இன்டர்வியூ வரணும் போன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக எனி கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 04565
241219 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். இந்த தகவலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனில் தான் இருந்திருக்கு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விளையாட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.